ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்றால் அது விராட் கோலிதான் ஆனால் இதுவரை ஆர்சிபி அணி ஒரு முறை கூட சாம்பியன் பட்டத்தை வென்றதில்லை இந்த நிலையில் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனிலும் விராட் கோலி அபாரமாக விளையாடி ரன்களை அடித்து வருகிறார் இதன் மூலம் விராட் கோலி ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றியிருக்கிறார் இத்தனை வருடத்தில் இம்முறையாவது ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது முதல் பாதியில் தொடர்ந்து தோல்வியை தழுவிய ஆர்சிபி அணி தற்போது தொடர்ந்து ஆறு வெற்றியை பெற்று பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது ஆனால் ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்றால் இன்னும் மூன்று வெற்றிகள் தேவைப்படும் இந்த நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி எழுநூற்றி எட்டு ரன்கள் உடன் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த சூழலில் விராட் கோலியின் ஆரஞ்சு தொப்பிக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் சன்ரைசர்ஸ் வீரர் டிராவிஸ் எட் இருக்கிறார் டிராவிஸ் எட் ஐநூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்கிறார் அதிகபட்சம் மூன்று போட்டிகள் விளையாட முடியும் குறைந்தபட்சம் இரண்டு போட்டிகளாவது விளையாட முடியும் இதனால் இவருக்கு விராட் கோலியின் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்ற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கின்றது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் ராஜஸ்தான் வீரர் ரியான் பாராக் இருக்கிறார் இவர் ஐநூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருக்கிறார் இவருக்கும் அதிகபட்சம் மூன்று போட்டிகள் விளையாட வாய்ப்பு இருக்கின்றது இதனால் விராட் கோலியின் தொப்பியை கைப்பற்ற இருவருக்கும் சில வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலையில் விராட் கோலிக்கு அதிகபட்சமாக மூன்று போட்டிகளில் விளையாட வாய்ப்பு இருக்கின்றது குறைந்தபட்சம் ஒரு போட்டியில் விளையாட வாய்ப்பு இருக்கின்றது இதில் விராட் கோலி நன்றாக ரன்கள் சேர்த்தால் அவருடைய ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்ற யாராலும் முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க